நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. எங்கடா போன இவ்வளோ நாளா அப்படின்லாம் கேட்காதீங்க. இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ நேரம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியே ஆகணும். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பீட்டா, அதுக்கப்புறம் வந்து 2024 இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து அடோபில் வந்து பேமெண்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் அடோபில் ஒரு பெரிய ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஒரு புது விஷயம் வந்து அப்ளை ஆக போகுது. அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றி தான் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கணும்னாலும் சரி, இல்லை புதுசாக பே பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அடோப் வந்து தன்னோட ஃபைனல் ப்ராடக்ட் அதாவது 2024 வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு. இது ரிலீஸ் பண்ணி ஒரு 4 டேஸ் 5 டேஸ் இருக்கலாம். நான் ஆல்ரெடி நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன். இதுதான் வந்து அடோப் 2024. இந்த 2024 வந்து என்ன இருக்குது அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி பீட்டாவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அதே விஷயங்கள் தான். ஃபோட்டோஷாப் பீட்டாவை ஃபைனல் பண்ணி அதை ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கமர்ஷியலாக இதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்தது தான் 2024. இப்போ நான் ஹெல்ப்பில் போகிறேன், அபவுட் ஃபோட்டோஷாப் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது 25.0. 25.0 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2024க்கான ஒரு வெர்ஷன். இது இல்லாமல் பீட்டாவும் இன்னும் லைவில் தான் இருக்குது. பீட்டாவும் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் கிராக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் கிளாக் ஆகிடுச்சு. நானே நிறைய பேர் கொடுத்தும் அது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை விட்டுருங்க. இப்போது கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பே பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இந்த பே பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ப்ரௌசராக இருக்கலாம். அந்த ப்ரௌசரில் adobe.com போயிடுங்க. adobe.com இப்போ adobe.com கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். இதில் கண்டினியூ இந்தியா இந்தியா செலக்ட் பண்ணி இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்தியன் ருபீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வியூ ஆகும். இதில் க்ரியேட்டிவ் அண்ட் டிசைன், அதில் சி ஆல் பிளான்ஸ் அண்ட் ப்ரைசிங் இதில் போங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரைஸ், அது இல்லாமல் ஃபோட்டோஷாப்புக்கு ப்ளஸ் லைட் ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபருக்காக தனியாக ஒரு பிளான் கொடுக்குறாங்க. அதுதான் நமக்கு இங்கே பெட்டராக இருக்கும். இப்போ சி ஆல் பிளான்ஸ் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த 1600 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் மட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியது. இது ஃபோட்டோஷாப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். 1600 பெர் மந்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா 797, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பிளான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இல்லாமல் உங்களுக்கு வந்து 20 GB வந்து உங்களுக்கு அலௌடு. இதில் நீங்கள் 1 TB நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, 1 TBக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. லைட் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1 TBக்கு இது மாதிரி கொடுக்குறாங்க. ஃபோட்டோஷாப் ப்ளஸ் லைட் ரூம் அது வந்து 1 TB பார்த்தீங்கன்னா 1500-600 ஒரு ரேஞ்ச் இருக்கும். சரி, வேரியஸ் பிளான்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல நமக்கு தேவையான பிளான் என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோகிராஃபி பிளான். ஃபோட்டோகிராஃபி பிளானில் 797 இந்த பிளான் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து பை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவ் க்ளவுடில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு தேவை. அந்த அக்கௌண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வருதோ அதை நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 GB வந்து உங்களுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அடுத்தது டுட்டோரியல் வரும், அடுத்தது போர்ட்ஃபோலியோ வரும், அடோப் ஃபாண்ட் வரும், பிகன்ஸ் வரும், க்ரியேட்டிவ் க்ளவுட் லைப்ரரிஸ் வரும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அது இல்லாமல் லைட் ரூம், லைட் ரூம் கிளாசிக், அப்புறம் ஃபோட்டோஷாப், ஃபோட்டோஷாப் எக்ஸ்பிரஸு, அடோப் ஃபயர்ஃப்ளை, இது எல்லாமே உங்களுக்கு இதில் இன்க்ளூடட். இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து 250 ஜெனரேட்டிவ் கிரெடிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலாக இங்கே மெயின். இப்போ நம்ம பே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாதத்துக்கு 250 ஜெனரேட்டிவ் ஃபில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து 1 TB செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து பாருங்கள், 1500 மாறிடும். இதுவே நீங்கள் 20 GB வச்சுருந்தீங்கன்னா இந்த ரேட்டில் இருக்கும். இந்த 20 GB வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்களா இல்லை இயர்லி பே பண்ணுறீங்களா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் பை நோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா. இப்போ கான்செப்டே என்ன அப்படின்னா, இதில் எனக்கு எத்தனை கிரெடிட் வருது அப்படின்னா 250 கிரெடிட் தான் வருது. அதுவும் எப்பத்துலேருந்து அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதிலே நீங்கள் லாஸ்ட்டாக போனீங்கன்னா பாருங்கள், அன்லாக் ஏ ஜெனரேட்டிவ் ஃபீச்சர், ஃபயர்ஃப்ளை, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இதில் எதில் யூஸ் பண்ணாலும் அதுக்குன்னு தனி பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் லேர்ன் மார்க் கொடுக்குறேன்.
இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு வரும். கண்டினியூ இன் இந்தியா, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அன்டில் நவம்பர் 1 வரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடோப் ஃபயர் ஃப்ளை, அடோப் எக்ஸ்பிரஸ் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஜெனரேட்டிவ் ஃபில்லை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் நவம்பர் 1 அப்புறம், ஸ்டார்டிங் நவம்பர் 1 பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் வில் அப்ளை. அப்போ கிரெடிட் லிமிட் அப்படின்னா என்ன? கிரெடிட் லிமிட் எதுக்கு? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோகிராஃபர் பிளான் வாங்கும்போது உங்களுக்கு 250 கிரெடிட் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, ஒரு மந்த்துக்கு, சரிங்களா? அப்போ அந்த கிரெடிட் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ஜெனரேஷன் பண்ணுறீங்க, ஜெனரேட்டிவ் ஃபில்லோ இமேஜ் ஜெனரேஷனோ இல்லை டெக்ஸ்ட் டு இமேஜோ இல்லை ஜெனரேட்டிவ் ரீகலரோ ஏதோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிரெடிட் வந்து குறையும். அதுலேயுமே வந்து அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா 1 கிரெடிட் கொடுக்குறாங்க. பிஃபோர் நவம்பர் வரையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 கிரெடிட், ஆஃப்டர் நவம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிரெடிட் ஒரு ஜெனரேஷனுக்கும். ஆக மொத்தத்தில் நீங்கள் ஜெனரேட்டிவ் ஃபில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் 1 அப்புறம் நீங்கள் ஒரு ஜெனரேஷனுக்கும் ஒரு கிரெடிட் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அப்போது நான் மந்த்லி நான் பே பண்ணுறேனே எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் உங்களுக்கு 250 கிரெடிட் கொடுக்குறாங்க. இப்போ இன்னும் அதில் பிளான் பேஸிஸில் நம்ம போனோம் அப்படின்னா, நீங்கள் நவம்பர் முன்னாடியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் வருது, நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிரெடிட் வருது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னா, கீழே போயிடுங்க. கீழே போனோடனே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் க்ளவுட்ஸ் இண்டிவிஜுவல் பிளான்ஸில், இப்போ நீங்கள் க்ரியேட்டிவ் க்ளவுடில் எந்த பிளானில் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது என்டர்க்கிற அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 1000 ஜெனரேட்டிவ் கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, புரியுதுங்களா? நீங்கள் ஆல் ஆப்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா அது வந்து 1000 கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து ஜெனரேட்டிவ் கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 40,000 சம்திங் வரும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது சிங்கிள் ஆப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஃபோட்டோஷாப் மட்டும், இல்லஸ்ட்ரேட்டர் மட்டும், ப்ரீமியர் ப்ரோ மட்டும் அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஜெனரேட்டிவ் கிரெடிட் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அது இல்லை, நான் வந்து சிங்கிள் ஆப்லே நான் சில ஃபோட்டோகிராஃபி பிளான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன், 20 GB நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20 GB பிளானுக்கு உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபராக ஆல்ரெடி இருந்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 1 முன்னாடியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிரெடிட். அதுவே ஆஃப்டர் நவம்பர் 1, நீங்கள் நவம்பர் 1 அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட் தான், ஓகேவா? ரொம்ப இதுதான் வந்து எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு முடிவு பண்ண ஒரு விஷயம். இப்போவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 250 கிரெடிட் உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். அதுவே நீங்கள் ஆஃப்டர் நவம்பருக்கு அப்புறம், அதாவது நவம்பர் 1 அப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா எப்படி இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி நவம்பர் 1 அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி 100 ஜெனரேட்டிவ் கிரெடிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் 250, ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? இது இல்லாமல் நீங்கள் லைட்ரூம் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100. இது இல்லாமல் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணாத வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 25 ஜெனரேட்டிவ் கிரெடிட்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. சரிப்பா, நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிரெடிட்ஸ்லாம் இருக்குது, அந்த கிரெடிட்மே எனக்கு வந்து காலியாகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு மேலே கிரெடிட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணி ஆகணும். அதுவும் ஒரு மாதத்தில் 100 கிரெடிட்ஸ்க்கு நீங்கள் $5 நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும், ஓகேங்களா? $5 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு. இந்த அமௌண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிரெடிட் கிடைக்கும். ஒருவேளை இந்த 100 கிரெடிட் நான் வாங்கிட்டேன், இது அடுத்தடுத்த மாதத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரோல் ஓவர் ஆகாது, ஓகேங்களா? ஒரு டைம் நீங்கள் கிரெடிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ரோல் ஓவர் ஆகாது. இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதுவும் இல்லாமல் இன்னும் எத்தனை மாதத்துக்கு அது உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இப்போவே நீங்கள் கொஞ்சம் பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இங்கே ப்ரைஸிங்கில் போயிட்டு இதில் 700 இருக்கிற இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி பிளானாவது நீங்கள் நவம்பர் 1 முன்னாடியே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் கிடைக்கும், 250 கிரெடிட் கிடைக்கும். அப்படி இல்லை ஆஃப்டர் நவம்பருக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் தான் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஜெனரேட் பண்ண முடியும், ஃபோட்டோஷாப் பீட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துருந்துச்சு, அப்புறம் இப்போ 2024 என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி.